கேள்வி பல பகுதிகளில் திராவிட மொழிகள் பேசப்படுவது சிந்து சமவெளியின் திராவிட கருதுகோளை எப்படியெல்லாம் வலுப்படுத்துகிறது கீழடி அகழ்வாராய்ச்சி முடிவுகளை பற்றி பேசும்போது சிந்து வெளியை பற்றிய விவாதம் எந்த வகையில் பொருத்தமானது என்ற கேள்வியும் எழுவது நியாயம்தான் இதை இதை நம்ம அணுகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு ஒரு இரண்டு இந்த சிந்துவெளி பண்பாடு அப்படிங்கிற ஒரு பண்பாடு அதை தோற்றுவித்தவர்கள் யார் அவங்க பேசின மொழி என்ன எப்படிங்கிற உரையாடலில் வந்து மிக முக்கியமாக இருக்கிறது வந்து இது வந்து ஒரு திராவிட பண்பாடாக இருக்கக்கூடும் அவர்கள் ஒரு திராவிட மொழியை பேசி இருக்கக்கூடும் என்ற ஒரு கோட்பாட்டை பல அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதை முத முதலாக வந்து உலகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவர் முன்வைத்தவர் வந்து சுனித் குமார் சட்டர்ஜி என்பவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு பின்னால் ஹீராஸ் பாதிரியார் அஸ்கோ பர்போலா ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் இதுலேயும் குறிப்பாக வந்து இந்த கீழடி வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாய்வு தளம் அதனால் வந்து நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இது இதற்கும் இந்த இந்த பேசுகிறதுக்கான ஒரு முகாந்தரமான அடிப்படை எங்கே இருக்குது அதுக்கு வந்து சிந்துவெளிக்கும் கீழடிக்கும் அல்லது சங்க இலத்திக்குமான தொடர்பை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் இருந்தாலும் கூட இன்னொரு இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது இப்போ மதுரையை வந்து நாம் வந்து நான்மான கூடல் என்று நாம் சொல்கிறோம் அது எனது ஆசிரியரான ஐராவத மகாதேவன் இந்த சிந்துவெளி பொறிப்புகளில் வந்து ஒரு பொறிப்பை ஒரு குறிப்பிட்ட பொறிப்பை நான்மாடக்கூடல் என்ற பெயரை அது சுட்டி காட்டுகிறது என்ற பெயரில் வந்து ஒரு கருதுகோலை முன்வைத்திருக்கிறார் நான்மாடக்கூடல் என்பது மதுரையின் பெயர் இந்த நான்மாடக்கூடலினுடைய பெயர் வந்து சிந்துவெளி வெளி பொறுப்பில் இருக்கிறது என்பது ஐராவத மகாதேவனுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஐராவத மகாதேவன் வந்து ஏர்லி தமிழ் எஃபிகிராஃபி என்று சொல்லப்படுகிற அதாவது தொல் தமிழ் அந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய இவற்றெல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களையும் மனிதர்களுடைய பெயர்களை மட்டும் தனியாக நான் தொகுத்து சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்த போது இதில் வருகிற பலவ இடப்பெயர்களும் அங்கு இடப்பெயராக இருப்பதும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பெயர்கள் எலி தமிழ் எஃபிகிராஃபியில் இருக்கக்கூடிய தனி மனித பெயர்கள் அங்கு இடப்பெயர்களாக இருப்பதையும் நான் கண்டுபிடித்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அடிப்படை இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஒரு பேசிக்கு நெசசிட்டியும் ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்குது இதை வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுக்குன்னா திராவிட மொழி குடும்பம் இதை வந்து கால்டுவெல் முதல் முதலாக ஒரு இந்த கருதுகொலை முன்வைத்தார் இந்த இந்தியாவில் பேசப்படுகிற மொழிகள் வந்து திராவிட மொழி குடும்பம் ஒன்று ஒன்று இருக்குது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மாதிரியான மிக முக்கியமான மொழிகள் போக பல ப்ரா பல திரா பழங்குடி மொழிகளும் இருக்குது நான் பணியாற்றிய பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரிசா பகுதியிலையும் பல திராவிட மொழிகள் பேசும் மக்கள் இருக்கிறார்கள் இந்த சிந்துவழி பகுதியிலேயே இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் பகுதியில் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிழக்கு ஈரான் இந்த எல்லை பகுதியில் வந்து பிராகுய் ஒன்று மலை இருக்குது அந்த அதில் வந்து பிராகு என்ற ஒரு திராவிட மொழி பேசப்படுகிறது அது வந்து தமிழ் இந்த எண்ணு பெயர்கள் வகையில் பல வகையில் வந்து இந்த திராவிட மொழிகளோடு தொடர்புடைய ஒரு அது ஒரு திராவிட மொழியாகும் அது போக வந்து வட திராவிட மொழிகள் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற பகுதியில் வந்து குருக் மால்டோ போன்ற மொழிகள் பேசப்படுகிறது ஒரிசாவில் வந்து கோண்டு ஒரான் போன்ற மொழிகள் பேசப்படுகிறது இன்னும் மகாராஷ்டிராவில் ஆந்திராவில் இன்னும் பல இடங்களில் வந்து திராவிட மொழிகள் பேசுபவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ சிந்துவெளி நாகரிகத்திற்கும் திராவிட இந்த பழங்குடிகளுக்குமே ஒரு வகையான தொடர்பு இருக்கிறது என்ற கருத்துக்கள் இப்போது வழிபட்டு வருகின்றன அது மொழியியல் அடிப்படையில் மட்டுமல்ல பண்பாட்டில் கூட உதாரணமாக சொல்கிறாந்தால் இந்த சத்தீஸ்கர் பகுதியிலேயும் ஒரிசா பகுதியிலையும் கோண்டு என்ற ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க கோயாங்கிற பழங்குடி மக்கள் இருக்காங்க இந்த கோயா கோண்டு இந்த பழங்குடி மக்கள் வந்து அவங்களுடைய நடனத்தில் பயன்படுத்தக்கூடிய அதாவது இந்த எருமையினுடைய கொம்போடு கூடிய ஒரு ஒரு தலைப்பகையை அணிந்து கொண்டு நடனம் ஆடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காட்சி சித்தரிப்பு வந்து சிந்துவெளி பொறிப்புகளில் இருக்கிறது அதே போலவே வந்து இந்த சிந்துவெளியினுடைய நடன மங்கை என்று சொல்லப்படுகிற மொகஜோத்ராவில் கிடைத்த டான்சிங் கேள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு சின்ன சிற்பம் இருக்குது ஒரு அழகிய இளம் மங்கையினுடைய ஒரு 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 செம்பில் செம்பால் செய்யப்பட்ட ஒரு சின்ன சிற்பம் இருக்குது அது மிக அழகியது அதை வந்து ஜான் சொலன் சரி பல அகழ்வராய்ச்சியாளர்களும் அதனுடைய சிற்பத்தினுடைய அழகை அவ்வளவு பாராட்டியிருக்காங்க இந்த சிற்பத்தை செய்யும் முறைக்கு பேர் வந்து லாஸ்ட் வேக்ஸ் மெத்தட் என்று பெயருண்டு அதை வந்து ஒரிசா பகுதியில் வந்து டோக்ரா காஸ்டிங் என்று சொல்வார்கள் அந்த முறை வந்து இன்று வரை பின்பற்றப்படுகிறது இப்போ நம்ம சுவாமி மலையில் செய்யப்படுகிற இந்த இந்த கா இந்த பிரான்ஸ்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அது கூட அதனுடைய உச்சகட்ட நிலை தான் ஆக எந்த வகையில் வந்து ஒரு ஒரு வகையான தொடர்பு இப்போ நீங்கள் வந்து எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சிந்து வெளியும் தென்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நாகரிகத்தையும் சங்க இலக்கியத்தின் ஊடாக நாம் வாசிக்கும் போது இந்த திராவிட பெ பெயர்களையும் இந்த திராவிட மொழிகளையும் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க புறக்கணிச்சுட்டு பயணிக்க முடியாது குறிப்பாக சொல்லப்படுறாருந்தான் அந்த வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் இருக்குது இந்த வடமேற்கு இந்தியாவில் வந்து பெரிய பெரிய மலைகள் இருக்குது அந்த மலைகள் இருக்கும் பகுதிகளெல்லாம் எப்படி திராவிட மலைப்பெயர்கள் இருக்கிறது அங்கு வந்து இந்த திரா அந்த அந்த அதாவது அந்த சிந்துவெளி பண்பாடு தொடர்பான திராவிட மொழிகள் தொடர்பான கோட்டை என்ற பெயர் எப்படி கோட் என்ற பெயரில் வந்து அந்த பகுதியில் மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி என்னுடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறேன் இப்போ அங்கே இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பம் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்மொழி அது சார்ந்த மதுரை இந்த பண்பாடு வந்து திடீர்னு இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய நிலத்தை அப்படியே புறக்கணிச்சுட்டு திடீர்னு ஆகாயத்திலிருந்து குதிக்க முடியுமா என்ற கேள்வியையும் சிலர் முன்வைக்கிறார்கள் ஆனால் அது அப்படி அல்ல இது வந்து கடல் தொடர்பான தொடர்புகளோடு சேர்ந்து நிலம் தொடர்பான ஒரு புலப்பெயர்வு அதனால்தான் வந்து இந்த குஜராத் பகுதி இந்த லோத்தல் போன்ற டெசல் இந்த தோலாவிரா லோத்தல் போன்ற சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி இடங்கள் இருக்கக்கூடிய குஜராத்திலும் தைமாபாத் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிலும் இருக்கக்கூடிய இடப்பெயர்களில் எல்லாம் எப்படி தமிழ் துன்பங்களோடு தொடர்புடைய எல்லா இடப்பெயர்களும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பண்பாட்டு தொடர்ச்சி எப்படி இருக்கிறது அது மட்பாண்ட கலையில் அந்த பண்பாட்டு தொடர்ச்சி எப்படி நாம் மீட்டெடுக்க முடியும் என்பதை திராவிட குஜராத் திராவிட மகாராஷ்டிரா என்ற இரண்டு அத்தியாயங்களில் அண்மையில் வெளியிடப்பட்ட எனது ஆங்கில நூலில் மிக விரிவாக பேசியிருக்கிறேன் ஆக கீழடி என்பது தென்கோடியில் இருந்தாலும் ஹ முகஞ்சோதரா ஹரப்பா என்பது வடமேற்கு பகுதியில் இருந்தாலும் இந்த இரண்டையும் இணைக்கும் இணைப்பு பாலமாக சங்க இலக்கியம் இருக்கிறது அந்த பயணத்தில் அந்த இணைப்பு பயணத்தில் திராவிட மொழி பழங்குடிகள் பலவற்றையும் கைகொர்த்து அந்த பண்பாட்டையும் நாம் புரிந்து கொண்டு ஒப்பாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறேன்